நீர், நீங்கெல்லாம் பிக்னிக் எப்படி போறீங்க? தாத்தா, இவங்க கிட்ட தான் இன்டர்நேஷனல் கார் இருக்குல்ல, அதான் சுல்பல். இவங்க அது மேல ஏறி உட்காந்து அது முன்னாடி கேரட்டை காட்டுவாங்க. பாவம் அந்த சுல்பல், அந்த கேரட்டை பார்த்துக்கிட்டே இவங்க ரெண்டு பேரையும் அந்த லேக் சைடுக்கு கூட்டிட்டு போயிடும். தாத்தா, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, நாங்க போயிடுவோம். ஓகே, போய் நல்லா என்ஜாய் பண்ணுங்க. இவ என்ன மட்டும் கிண்டல் பண்ணா பரவாயில்ல, கூட இருக்கிற என் ஃப்ரெண்ட்ஸ கிண்டல் பண்ணா என்னால பொறுத்துட்டு இருக்க முடியாது, எனக்கு கெட்ட கோபம் வரும். சரி வாங்க, அவனுக்கு ஒரு பாடத்தை கத்து தரலாம். ஓகே, ரொம்ப ஜாலியா இருக்கும். இங்கிலி, நாம டாங்கிஸோட சீக்ரெட்ட பண்டி கிட்ட சொல்ல கூடாது. அது எந்த மாதிரியான சீக்ரெட் வீர்? அதுதான் இம்லி, நம்ம டாங்கியோட தலைமையில முத்தம் கொடுத்தா போதும், தலைமையில ஸ்டீலும் கார்ல வீல்ஸும் வந்துரும். அதுக்கப்புறம் ஸ்கூட்டர் மாதிரி கிக் அடிச்சு நம்ம ஓட்டிட்டு போக வேண்டியதான். ஆமா வீர், இத பத்தி நானும் இங்கே படிச்சிருக்கேன். நல்ல வேலை பண்டி இங்க இல்ல. சரி, இப்ப வாங்க நம்ம பிக்னிக் கிளம்பலாம். அண்டம் கண்டம் தண்டம் பிண்டம் சொன்னபடி நடக்கணும், டம் டம் ஆடும். ஏ சூப்பர், கேக்கி பேக்கி, இங்க பாருங்க, இது வரைக்கும் யாரும் பார்க்காத சீக்ரெட்டை நான் உங்களுக்கு காட்ட போறேன். டாங்கி சால கூட ஸ்கூட்டர் கார் மாதிரி போக முடியும். வாய்க்குள்ள முடி போயிடுச்சு. இப்ப இதோடைய தலை மேல ஸ்டேரிங் வரும், அது மட்டும் இல்லாம கால வீல்ஸும் வரும். இளநீர் குடிக்கணும்னு ஆசையா இருக்கு, ஒரு கிக்கு கொடுத்து கீழே வர வைக்கலாம். அடடா, என் கால் போச்சு. இப்ப அந்த இளநீரை நான் குடிச்சு ஆகணுமே, நான் என்ன பண்ணுவேன், எப்படியாவது கீழே வர வைக்கணுமே. அண்டம் கண்டம் தண்டம் பிண்டம் சொன்னபடி நடக்கணும், டம் டம் ஆடும். மரத்துல இருக்கிற இளநீ எல்லாம் தானா கீழே இறங்கி வந்து சுல்புல் முன்னாடி இருக்கணும். வாவ் வீர், இங்க பாரு, எல்லா இளநீரும் தானாவே கீழே வருது. முதல்ல இவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஜிண்டு? மேஜிக்கால இளநீரை வர வச்சு எல்லாத்தையும் மறந்து போகாத. ஆமா, நீ யாரு? நான் யாருன்னு அப்புறமா சொல்றேன். ஜிண்டு, அது ஓடிக்கிட்டு இருக்கு, நிறுத்து. அண்டம் கண்டம் தண்டம் பிண்டம் சொன்னபடி நடக்கணும், டம் டம் ஆடம். ஹேய் நில்லுங்க, நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன்ல, நில்லுங்க, போகாதீங்க, நில்லுங்க. அதுங்க என்னோட மேஜிக்கால உருவாக்கப்பட்டது, அதனால அதுங்களே விரும்புற வரைக்கும் என் மேஜிக் அதுங்க மேல வேலை செய்யாது. இப்ப என்ன பண்றது பாஸ்? சரி வா, அதுங்களை நம்ம போய் பிடிக்கலாம். இங்க என்ன நடக்குது? யாராச்சும் காப்பாத்துங்க.
அடே, எங்க ஊர்ல இந்த மாதிரி நடக்க வாய்ப்பே இல்ல. என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, சீக்கிரம் வண்டியை ஏடு. எங்க இருந்துதான் வந்து சேர்றானுங்களோ. என்ன பண்றீங்க? மோட்டார் சைக்கிள் அதை எடுத்துக்கிட்டு போயிட்டு இருக்கு. ப்ளீஸ் ஹெல்ப் மீ. என்னோட ஸ்கூட்டர் ரோபோவா எங்க இருக்க? முயற்சி பண்றேன். எல்லாரும் இங்க இருந்து ஓடி இருங்க. இது எங்க இருந்து வந்ததுன்னு தெரியல. போங்க போங்க, யாரும் இருக்காதீங்க. சீக்கிரமா இங்க இருந்து வெளியில போங்க. போங்க போங்க சீக்கிரம். இது மறுபடியும் வந்துரும். இதுக்கு நல்லா பாடம் கத்துக்கொடு. ஜிண்டு சொல்லிட்டு இருந்தான், இதுவா விருப்பப்படுற வரைக்கும் ஜிண்டுவோட மேஜிக் இது மேல வேலை செய்யாதான். இப்போ நீ என்ன சொல்ல வர இமிலி? அது என்னன்னா, அதுங்க தானா விருப்பப்பட்டு மரத்து மேல போற மாதிரி செஞ்சிடு. சுலபமாயிடும். சிண்டு நான் சொல்றது கேளு. சரியா? நண்பர்களே, நாம தோல்வியை ஒத்துக்க கூடாது. கோகனட் அட்டாக். நில்லுங்க, உங்களுக்கு தான் சொல்றேன், நில்லுங்க. நான் தான் உலகத்துல எல்லாத்தையும் அக்கும் தலைவன். நான் உங்களை பத்தி கேள்விப்பட்டதும் இந்த இடத்துக்கு நாங்க வந்துட்டோம். நீங்க நல்ல வேலைதான் பண்ணிருக்கீங்க, நல்லா தான் போராடி இருக்கீங்க. அந்த பையன் தோத்து போயிட்டான், நீங்க தான் ஜெயிச்சிருக்கீங்க.
நீங்க ரொம்ப களைப்பா இருக்கீங்க, உங்க வீட்டுக்கு போய் நீங்க ஓய்விடுங்க. நீங்க மறுபடியும் உங்க வீட்டுக்கு போறதுக்கு ஆசைப்படுறீங்களா? இவங்க வீட்டுக்கு போறதுக்கு ஆசைப்படுறாங்க, நீ அப்படியே செஞ்சிடு. ஓகே பாஸ். அண்டம் கண்டம் தண்டம் பிண்டம் சொன்னபடி நடக்கணும், டம்டம் ஆடும். தேங்க்ஸ் இம்லி, சரியான நேரத்துல ஐடியா கொடுத்த. சுல்புல், இன்னொரு தடவை உனக்கு இளநீர் குடிக்கணும்னு நினைச்சா கடையில போய் வாங்கி குடி. ஆனா மரத்துல இருந்து இளநீர் மட்டும் இறங்கி வர சொல்லாத. நான் பேராசப்பட்டுட்டேன் போல இருக்கு, எனக்கு இளநீர் வேண்டாப்பா, கேரட்டே போதும்.